பிரைஸ் தி லார்ட். புரியாத விஷயங்கள். தன்னுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் தன்னால் நேசிக்கப்பட்ட இஸ்மவேலையும் தனியாக பிரித்துவிட தேவன் ஆலோசனை சொன்னபோது அதனை ஆபிரகாமனால் நிச்சயம் புரிந்து கொண்டிருக்கவே முடியாது. தேவன் எதற்காக இப்படி ஒரு ஆலோசனையை தருகிறார் என்றுதான் அவன் எண்ணியிருப்பான். ஆனால் அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான். தன்னால் அதனை புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் தேவன் நல்லதை நினைத்து அவ்விதம் கூறியிருப்பார் என்ற ஆவிக்கேற்ற சிந்தை அவனுக்கு இருந்ததால் அவன் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில காரியங்களை, அனுமதிக்கின்ற சில வருத்தமான சூழ்நிலைகளை, கொடுக்கின்ற சில ஆலோசனைகளை நம்முடைய மாம்சிக அறிவினாலோ புத்தியினாலோ உடனடியாக புரிந்து கொள்ளவே இயலாது. ஏனென்றால் அவைகள் தேவனுடைய ஞானத்தின்படி, தேவனுடைய ஆவிக்கேற்ற சிந்தையின்படி ஏற்படுவதாகும். தேவனுடைய நினைவுகளை நம்முடைய சிந்தனை திறனால் விளங்கிக் கொள்வது கூடாத காரியம். ஆயினும் நிச்சயம் அவருடைய பார்வையில் அவைகளுக்கு வலிமையான நியாயங்கள் இருக்க முடியும். எனவே அதனை துவக்கத்தில் நம்மால் புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் அதனை நன்மைக்கேதுவானது என்று எண்ணி விசுவாசிக்கின்றோம். இதுவே நாம் ஆவிக்கேற்ற சிந்தையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதின் அடையாளம். நமக்கு முன்பாக வருகின்ற சில சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ள இயலாததினாலேயே நாம் அதிகமாக மனதில் துன்புறுத்துகின்றோம். நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பதில்கள் இல்லாததனால் ஏன் இவைகள் இப்படி நேரிடுகிறது என்று மனப்போராட்டம் அடைகின்றோம். தேவனுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்ற உணர்வோடு கர்த்தரை விசுவாசித்து அவைகளை ஏற்றுக்கொண்டால் ஒரு பெரிய பகுதி பாரம் விலகி போய் மனம் இலகுவாகி விடும். யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். ஆயினும் அவனுக்கு எதிராக அவனுடைய சகோதரர்கள் எழும்பிய போதும் தேவன் அதனை அனுமதித்தார். போத்திபாரின் வீட்டில் அநியாயமாக தண்டிக்கப்பட நேர்ந்த போதும் தேவன் அதனை தடுக்காமல் அனுமதித்தார். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ திட்டம் உரிய வேளையில் நிறைவேறவே தேவன் அவைகளை அனுமதித்தார் என்று பின்னர் தான் தெரிய வந்தது. ஆம், இன்று புரிந்து கொள்ள இயலாமல் இருப்பதை ஒரு நாள் நிச்சயம் புரிந்து கொள்வோம். அதுவரையில் தேவன் எதையாவது செய்ய சொன்னால் அங்கே நல்ல ஒரு நியாயம் இருக்கும் என்ற விசுவாசத்தோடு செயல்படுவதே அவசியம். சிந்தனைக்கு நடக்க வேண்டியதை நினைத்து கொண்டிருப்பதே நடந்து முடிந்த வேதனைகளை மறப்பதற்கான எளிய வழி.